வணக்கம், நான் ஆல்ரெடி கிருஷ்ண பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ யூடியூப் சேனல் தமிழ். அண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் க்ரோ ரீட்ஸ் சீரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ க்ரோ ரீட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ க்ரோ ரீட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் புக்ஸ் எடுத்து படிப்போம். ஸோ அதை படிச்சுட்டு அதுலேருந்து டாப் ஃபைவ் லெசன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் புக்ஸை படிச்சுட்டு நீங்களும் கமெண்ட்ஸில் போன வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு முன்னாடி வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுலேருந்து சில டாப் கமெண்ட்ஸ்லேருந்து எடுத்து சில புக்ஸை சூஸ் பண்ணி அந்த புக்ஸை நாங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறது தான் இந்த க்ரோ ரீட் சீரீஸ். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்துட்டு லேர்னிங்ஸ் இருக்குது. நம்ம இந்த புக்லேருந்து கற்றுக்கிட்ட ஃபைவ் டாப் லேர்னிங்ஸை இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இப்போது எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ஃபினான்ஷியல்ஸ் நாலேஜ் மட்டுமே நெசரி கிடையாதுங்க, உங்களுக்கு மென்டல் டிசிப்ளின் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்திரத்தன்மையாக இருக்கீங்க உங்களோட டிசிஷன்ஸ்லன்றது ரொம்ப முக்கியம். பிஹேவியர்னு சொல்லுவாங்க, டிசிப்ளின் பிஹேவியர்லாம் ரொம்பவே முக்கியம். நீங்கள் பேனிக் சுச்சுவேஷனில் எப்படி பிஹேவ் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் எப்படி அதை உங்களை வச்சு எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போதும், அந்த டிசிஷன்ஸு அந்த அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் எவ்வளோ உள்வாங்கிக்க போகிறீங்க, எல்லாத்தையுமே இந்த புக்கில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்கலி ஒரு சைக்காலஜிக்கல் பிஹேவியரல் சைட் தான் இந்த புக் டீல் பண்ணுது. ஸோ திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ டேனியல் கென்மேன் வந்துட்டு எழுதியிருக்காரு. இவர் வந்துட்டு 2002 எக்கனாமிக் சயின்ஸ்க்காக நோபல் பிரைஸ் வின்னர். ஸோ இவர் எழுதின புக்லேருந்து ஒரு டாப் ஃபைவ் லேர்னிங்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் லேர்னிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட மைண்டில் ரெண்டு சிஸ்டம் இருக்குங்க. ஸோ ஒரு ரெண்டு தாட் ப்ராசஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த ரெண்டு சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஒரு கட் ஃபீல், கட் ஃபீலிங்னு சொல்லுவாங்கல்ல, நமக்கு தோணும் இது நடக்கும் அப்படின்னு ஒன்று தோணும், அது வந்து கட் ஃபீல். ஸோ இந்த கட் ஃபீல் அப்படின்றது ஒரு சிஸ்டம், அனலைஸ் பண்ணி லாஜிக்கலாக டிசைட் பண்ணுறதுன்றது ஒரு சிஸ்டம். ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா இந்த கட் ஃபீல்குள்ளேயே போயிடுவோம். நமக்கு தோணும், இந்த கட் ஃபீலிங்னு சொல்லுவோம், இது ஏறும் இது ஏறக்கும்னு நமக்கு தோணும், ஆனால் அதை நம்ம அனலைஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் நம்ம எடுக்கிற டிசிஷன் கட் ஃபீலிங் பேஸ் பண்ணி தான் நிறைய டைம் இருக்குது. ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லாஜிக்கலாகவும் அனலைஸ் பண்ணியும் எடுக்கிற டிசிஷன் தான் கரெக்ட். இப்போது சில படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவசரப்பட்டு ஒரு டிசிஷன் எடுக்காதீங்க, ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் டிசிஷன் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி லாஜிக்கலாகவும் அனலைஸ் பண்ணியும் எடுக்கிற டிசிஷன் தான் நல்ல டிசிஷன், கட் ஃபீல் எடுக்கிற டிசிஷன் நல்ல டிசிஷன் கிடையாது. இன்ட்யூஷன் கட் ஃபீல் அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உதவாது. ரெண்டாவது லேர்னிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கரிங் அப்படின்றாங்க இந்த லேர்னிங்கை. இந்த லேர்னிங் ஆங்கரிங்னா என்ன, சி நம்ம எப்பயுமே ஒரு டிசிஷனை எதை பேஸ் பண்ணி எடுக்கிறோம், நமக்கு கிடைக்கிற சில டேட்டா, ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் சம்டைம்ஸ் வந்துட்டு நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த புக்கில் அவங்க பேசியிருக்காங்க. சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஒரு ஹோட்டலில் டொனேஷன் கலெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சேரிட்டி டொனேஷன் கலெக்ட் பண்ணுறாங்க, ஒரு ஒரு இடத்துல சேரிட்டி டொனேஷன் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து நிறைய விசிட்டர்ஸ் வராங்க. அந்த விசிட்டர்ஸ் கிட்டெல்லாம் சேரிட்டி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சேரிட்டி பாக்ஸில் எந்த அமௌண்ட்டுமே ஸ்பெசிஃபிக் பண்ணாமல், ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க, எல்லாரும் காசு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது, பட் சில பேர் காசு போடுறாங்க, சில பேர் காசு போடலை. ஸோ டோட்டலாக கலெக்ட் பண்ணப்பட்ட காசை டிவைடட் பை டோட்டல் விசிட்டர்ஸ் போடும்போது அவங்களுக்கு ஆவரேஜாக $64 பெர் விசிட்டர் வந்துச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் சினாரியோ. செகண்ட் சினாரியோவில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு $5 மினிமம் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. ஸோ டொனேஷன் கொடுத்தா மினிமம் $5 கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ இதில் அவங்க கேட்குறாங்க, ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க, போனதில் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணலை. ஸோ ஸ்பெசிஃபை பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $24 தான் உங்களுக்கு பெர் விசிட்டர் தராங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீயாக ஓடும்போது $64 வருது, $5 ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது $20 கிட்ட கலெக்ட் ஆகுது பெர் விசிட்டர். அடுத்தது இந்த மினிமம் போட போகிற இந்த டொனேஷனை $400 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கேட்குறதே போட்டிங்கன்னா $400 போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. ஸோ எல்லா விசிட்டர்ஸும் போடலை, சில விசிட்டர்ஸ் போடுறாங்க, சில விசிட்டர்ஸ் போடலன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆவரேஜ் டொனேஷன் பெர் விசிட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $143 வந்துச்சு. ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, என்ன இன்ஃபர்மேஷன் மார்க்கெட்ல அவைலபிளாக இருக்குது. ஸோ $5 அப்படின்னு கேட்கும்போது $5 இன்ஃபர்மேஷன் தான் அவைலபிளாக இருக்குது. ஆனால் $400 போது $400 இன்ஃபர்மேஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்போது நம்மளோட இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்க கொடுக்க அந்த அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஒரு ஃபைனல் அவுட்புட் கிடைக்குது. ஸோ $400 கேட்கும்போது நிறைய பேர் கொடுத்துருத்துருக்காங்க,
அண்ட் நிறைய பேர் கொடுக்காம போயிருக்காங்க. பட் ஆவரேஜ் போட்டால் உங்களுக்கு $143 உங்களுக்கு வந்துச்சு. ஸோ யூசர் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிசிஷனை இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை 100 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. அந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு 10 ரூபா ஆயிரும், திடீர்னு 10 ரூபா ஆயிடுச்சு, பயங்கரமாக ஃபால் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாக்கை இப்போ நீங்கள் அந்த ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ஸ்டாக் வந்து 100 ரூபா ஒர்த் அப்படின்னு நினச்சி வாங்கினீங்க. பட் இன்னைக்கு டேட்டில் அந்த ஸ்டாக் வந்து வெறும் 10 ரூபா தான் ஒர்த். இப்போ நீங்கள் அந்த ஸ்டாக்கை வேல்யூவேஷன், அதாவது பாஸ்ட்டை வச்சு மட்டும் பார்க்காம அன்னைக்கு டேட்டில் அதோட வேல்யூவேஷன் எடுத்து பார்த்தீங்களா, இந்த ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் வந்து இன்னைக்கும் இந்த ரேட்டில் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்களா, ஸோ ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குங்களா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் டிசிஷன் எடுக்கிறவே தவிர ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சு டிசிஷன் எடுத்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு லேர்னிங், சூப்பராக இருக்கும். ஆனால் அவைலபிலிட்டி பயஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்ட், இதில் நமக்கு வந்துட்டு ஒரு பயஸ்டான இன்ஃபர்மேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதான். பயஸ்ட் அப்படின்னா ஒரு விஷயம் மட்டும்தான் வரும், நமக்கு பல விஷயம் வராது. அதாவது ஒரு ஓர வஞ்சனம் சொல்லலாம், ஆர் பல தர இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ரெண்டு ஸ்டாக் ரெண்டுமே சூப்பரான ஸ்டாக்னு வச்சுக்கோங்க. ஆனால் எல்லா நியூஸ் சேனலுமே ஏதோ ஒரு ஸ்டாக்கை பற்றி தான் பேசுகிறாங்க, அந்த ரெண்டாவது ஸ்டாக்கை விட்டுறாங்க. எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டாக்கை பற்றின இன்ஃபர்மேஷன் நிறையா கிடைக்குது அப்படின்னும் போது அந்த அந்த ரெண்டாவது ஸ்டாக் ஈக்குவலி குட்டாக இருக்கிற ஸ்டாக்குக்கு லைட் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதுக்கான ஒளி அது கிடைக்காதனால யாரும் அந்த செகண்ட் ஸ்டாக்கை வாங்காமல் எல்லாருமே முதல் ஸ்டாக்கை வாங்குறோம். ஸோ இது வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் அவைலபிலிட்டி பயஸ், அதாவது ஒரு ஒரு ஸ்டாக்குக்கு மட்டும் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகுது, நிறைய இடத்துல பற்றி பேசுகிறாங்க, பட் இன்னொரு இடத்துக்கு இன்னொரு ஸ்டாக்குக்கு அது ஷேர் ஆக மாட்டேங்குது, இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த அவைலபிலிட்டி பயஸ்னு சொல்கிறது. இன்ஃபேக்ட் அந்த ரெண்டாவது ஸ்டாக் சம்டைம்ஸ் முதல் ஸ்டாக்கோட சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட். ஸோ நம்ம பயங்கரமாக அனலைஸ் பண்ணணும், இந்த நியூஸ் சேனலில் வரதையோ இல்லைனா வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருதோ டெலிகிராம் மெசேஜ் வருதோ இந்த ஸ்டாக் சூப்பர் அந்த ஸ்டாக் சூப்பர் இதை வாங்கி வைங்கன்ற மாதிரி அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கோட்டில் போயிடக்கூடாது. ஸோ எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணணும், ஏன்னா எல்லா கம்பெனிக்கும் மீடியா கவரேஜ் கிடைக்கிறது இல்லை. ஸோ ஒரு டைம் நம்ம வந்து அந்த இன்னொரு ஸ்டாக் இருக்குல்ல அதை வாங்கினவங்கலாம் மல்டி பேகர் ஆகி பெருசாக இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஃபோர்த் லேர்னிங், நரேட்டிவ் ஃபேலசின்னு சொல்கிற லேர்னிங். இதில் என்ன அப்படின்னா, சி உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு சம்பவம் நீங்கள் எடுக்க போகிற டிசிஷனையும் மாற்றுது, நீங்கள் எடுக்க போகிற இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை மாற்றுது. ஆக்சுவலி அந்த சம்பவத்துக்கும் உங்களோட ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது, ஆனால் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் டிசிஷனை மாற்றுவீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோமே, யூஎஸ் அந்த மிலிட்ரி ஃபோர்ஸ் வந்து ஈராக்கில் போயிட்டு சதாம் ஹுசேன் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஈராக்ல போய் சதாம் ஹுசேன் அரெஸ்ட் பண்ணும்போது யூஎஸ்ல இருக்கிற பாண்ட் பிரைசஸ் எல்லாம் குடு குடுன்னு விலை ஏறுது. ஸோ பாண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது ஒரு நல்ல விஷயம் வச்சுக்கோங்களேன். ஸோ யூஎஸ்ல இருக்கிற மிலிட்ரி போர்சஸ் பண்ண வேலையால யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் அதாவது பாண்ட் மார்க்கெட்டே குடு குடுக்குன்னு வளர்ச்சி அடையுதுன்னு வச்சுக்கோங்க. இது எதனால, இது ரெண்டுத்துக்கு ஆக்சுவலி டைரக்டா லிங்கே கிடையாது, ஆனா ஒரு சந்தோஷம் ஏதோ ஒரு நல்லது நடக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ டைரக்ட் லிங்கே இல்லாத ஒரு விஷயத்துல கூட உங்களுக்கு இன்ஃபுளுன்ஸ் ஆகி அந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரெண்டு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், ரெண்டு கம்ப்ளீட் டிஃப்ரெண்டான இண்டிபெண்டான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இதுவும் வந்து இது போட்டு, ஆனால் ஆக்சுவலி இப்படி வந்து உங்களுக்கு பண்ணக்கூடாது. உங்களோட டிசிஷன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற டிசிஷன் அதுக்கு சம்மந்தப்பட்ட நியூஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கணுமே தவிர சம்மந்தமே அது ஒரு நியூஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அஞ்சாவதுல நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேலோ எஃபர்ட்னு வாங்க. ஹேலோ அப்படின்னா என்னன்னா, இப்போ கடவுளுக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியும் தெரியும், அதான் அந்த ஹேலோன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹேலோ அப்படின்னா இப்போ ஒரு ஒரு பாப்புலரான ஒரு பிராண்ட் இருக்குது, பயங்கர ஃபேமஸான ஒரு பிராண்ட் இருக்கு, அந்த கம்பெனி நல்ல குட் கம்பெனின்னு சொல்கிறோம். இப்போ அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற எல்லா ப்ராடக்ட்டுமே பயங்கர ஃபேமஸ் ஆகும், சூப்பராக ஹிட் ஆகும், சூப்பராக ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. சில டைம்ஸ் அது ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா, கம்பெனி மேலே இருக்கிற அந்த பிராண்ட் வேல்யூனால எல்லா ப்ராடக்ட்டும் சூப்பராக தான் இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ பெரிய பெரிய கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ண சில பிராண்ட் சில ப்ராடக்ட்ஸ் கூட ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு ஃபேமஸான கம்பெனி வந்துட்டு நீ ரீசெண்டாக ஐபிஓ வந்துச்சு, பட் அது ஐபிஓ வந்ததுக்கு அப்புறம் அந்த அந்த பாப்புலர் பிராண்ட்னால மட்டுமே எல்லா மக்களும் என்ன பிரசம்ஷன் ஒரு அசம்ஷன் என்னன்னா, இது சூப்பராக வேல்யூ பண்ணிடுவாங்க, இது சூப்பராக போயிடும்ன்ற ஒரு விஷயம். பட் அது ஐபிஓ லிஸ்ட் ஆன உடனே அது டிஸ்கவுண்ட்ல போக ஆரம்பிச்சிருக்கும், குறைஞ்சிட்டு இருக்கும் வேல்யூ. ஸோ இது வந்துட்டு நம்ம வந்து ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணாம அந்த கம்பெனி மேல இருக்கிற பிராண்ட் வேல்யூல போயிட்டு நம்ம ஸ்டாக் வாங்கக்கூடாது. ஸோ நம்ம ரிசர்ச் பண்ணி அந்த வேல்யூவேஷனை பார்த்துட்டு தான் நம்ம ஸ்டாக் வாங்கணும். இதுதான் வந்து அஞ்சாவது லேர்னிங். ஸோ இன்னைக்கு க்ரோ ரீட்ஸ் இந்த சீரீஸ்ல
திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ பத்தி நம்ம வீடியோ பார்த்துருப்போம். உங்களுக்கு இந்த லேர்னிங்ல எது பிடிச்ச லேர்னிங் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. எனக்கு வந்து அந்த ஃபிஃப்த் லேர்னிங் இருக்கு தெரியுமா, அந்த ஹாலோ எஃபர்ட்னு சொல்ற ஒரு ஒரு பிராண்ட் மேல நம்ம நம்பிக்கையை போட்டு வாங்கக்கூடாது, அந்த கம்பெனியை வந்து ப்ராப்பரா நம்ம அனலைஸ் பண்ணி வேல்யூ பண்ணி வாங்கணும், அந்த லேர்னிங் தான் எனக்கு பிடிச்ச லேர்னிங் இந்த ஃபைவ் லேர்னிங்ஸ்ல. ஸோ எனக்கு டாப் பிடிச்சது அப்படின்னு சொல்றது. ஸோ உங்களுக்கு எந்த லேர்னிங் பிடிச்சதுன்றத நீங்க கமெண்ட்ல தருவீங்க. அண்ட் க்ரோ யூடியூப் சேனல்ல நம்ம ஒரு டெலிகிராம் சேனலும் நடத்திட்டு இருக்கோம், அந்த டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற லிங்க்கையும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் கொடுக்குறோம். அண்ட் ட்ரேடிங் வித் க்ரோன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் வச்சிருக்கோம், அதுலயும் நீங்க வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோஸும் பாருங்க. அண்ட் க்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. நன்றி. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.